சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 5 மாதத்திற்கு பிறகு தக்காளி விலை கிலோ 60 ரூபாயை எட்டியுள்ளது. இதற்கான காரணம் உள்ளிட்ட விவரங்களை செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம். கண்ணியப்பன், இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்ன? வரும் நாட்களில் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? குறிப்பாக சிவரஞ்சனி, சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலிருந்தும் மகாராஷ்டிரா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் நாளொன்றுக்கு அத்தியாவசிய காய்கறிகள் சுமார் 7000 டன் காய்கறிகள் வரவேற்கப்படுவது வழக்கம். அதேபோன்று தக்காளி என்பது 1200 டன் தேவை என்பது உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே தக்காளி வரத்து குறைவு, அதாவது கோடை மழை உற்பத்தி குறைவு காரணமாக தக்காளி விளைச்சல் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பெங்களூரு உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் தக்காளிகள் வரவழைக்கப்படுகிறது. குறிப்பாக நாட்டு தக்காளி விளைச்சல் வந்து கடுமையாக விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் கடந்த 5 மாதங்களுக்கு பிறகு கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விலை என்பது அதிகமாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக 60 ரூபாய் அளவிற்கு இந்த தக்காளி விலை என்பது உயர்ந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அத்தியாவசிய காய்கறிகள் கூட விளைச்சல் குறைவு காரணமாகவும் வரத்து குறைவு காரணமாகவும் பல்வேறு விலை உயர்வு அதிகரிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில்தான் தக்காளியும் வரத்து குறைவு காரணமாக தற்பொழுது விலை என்பது 60 ரூபாய் எட்டியிருக்கிறது. குறிப்பாக நாளொன்றுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் 1200 டன் அளவிற்கு தேவை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பாதியாக குறைந்திருக்கிறது. 700 டன் அளவிலான அந்த தக்காளி வரத்து மட்டுமே உள்ள காரணத்தால் தற்பொழுது மீண்டும் இந்த தக்காளி விலை வந்து உயர்ந்து வரக்கூடிய அந்த தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மேலும் இந்த 10 நாட்களுக்கு இந்த தக்காளியின் விலை உயர்வு என்பது விலை உயரும் இருக்கும் என இந்த வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு பிறகு விளைச்சல் தற்பொழுது அதிகரிக்கப்படும் சூழ்நிலையில் தக்காளியின் வரத்தும் அதிகரிக்கும். இந்த நிலையில் தக்காளி மீண்டும் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நம்ம இந்த டிசம்பர் மாதத்தில் அதிகமான கனமழையின் காரணமாக விலை அதிகமாக உயர்ந்து விற்பனை செய்யப்பட்ட அந்த செய்திகளை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை இன்னும் மேலும் 10 நாட்களுக்கு இந்த தக்காளியின் விலை என்பது அதிகரிக்கும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. கன்னியப்பன்.